Hi friends, welcome to SHACREATION. இன்றைக்கி நம்ம இந்த குக்கீஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. இந்த குக்கீஸ் செய்கிறதுக்கு பட்டர் தேவையில்லைங்க, சன்ஃப்ளவர் ஆயில் வச்சு நம்ம இந்த குக்கீஸ் செய்யலாம். இந்த டோ வந்து மிக்ஸ் பண்ண உடனே நம்ம பேக் பண்ணிடலாம். வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து ஒரு முட்டை எடுத்திருக்கேன். அந்த முட்டையில் நம்ம வந்து 2 பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கலாம், அதோட 1/4 கப் பவுடர் சுகர் சேர்த்துக்கலாங்க. இது மூணும் நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா நம்ம ஒயர் விஸ்கால பீட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டங்க. இதில் வந்து 1/2 கப் ஆயில் சேர்த்துக்கலாம், அதோட ஆரஞ்சு பீல், ஆரஞ்சோட தோல் வந்து 1 டீஸ்பூனும், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூனும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதுவும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம இதில் 1 கப் மைதாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா இது ஃபோல்டு பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த டோ வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க வேண்டியதில்லை. நம்ம இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே இது உருண்டைகள் பிடிச்சி நம்ம குக்கீஸ் மாதிரி அந்த ஷேப்பில் தட்டிட்டு நம்ம இதை வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ கைகளையும் வச்சு கைகளாலேயும் நல்லா நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் பிசைஞ்சிட்டு இது நம்ம சின்ன ஒரு எலுமிச்சை சைஸில் ஒரு சின்ன சின்ன பால்ஸ் பிடிச்சி நம்ம அதை உள்ளங்கையில் வச்சு நல்லா தட்டி குக்கீஸ் ஷேப்பில் நம்ம தட்டி எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த ட்ரே எடுத்திருக்கேன். இன்றைக்கி இந்த ட்ரேயில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பட்டர் பேப்பர் போட்டுச்சுருக்கேன். இந்த அளவுக்கு நம்ம உருண்டைகள் எடுத்து அதை நம்ம இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு அழுத்தி இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம பண்ணிக்கலாம். ஓரங்களில் வெடிப்பு இல்லாமல் எடுத்துக்கோங்க. இந்த குக்கீஸ் பேக் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்டவ் யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நல்ல கனமான அலுமினிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வந்து 20-25 நிமிஷம் வச்சு நீங்கள் இதை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் ஓவன் யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா அதை வந்து 10 நிமிஷம் 180°C ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு 20-25 நிமிஷத்துக்கு நீங்கள் பேக் பண்ணி இதை எடுத்துக்கலாம். நான் எல்லா டோவும் இந்த மாதிரி ஷேப் பண்ணி வச்சுக்கிறேன். இல்லை டோவும் இந்த மாதிரி ஷேப் பண்ணி வச்சுட்டேன். இதில் ஒரு முட்டையோட மஞ்சள் கறி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் மில்க்கும் இன்ஸ்டன்ட் காஃபி தூளும் சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ப்ரஷ்ஷை எடுத்து அதில் டிப் பண்ணிவிட்டு இந்த குக்கீஸ் மேலே எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இது மேலே வந்து ஒரு நல்ல கலராக நல்லா பார்க்குறதுக்கு நல்ல இதாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 4 கால மேலே வந்து சும்மா அந்த மாதிரி பண்ணி விட்டுடுங்க.
இப்போ நம்ம பேக் பண்ணி எடுத்துட்டோம். நம்ம குக்கீஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. டீயோட இந்த குக்கீஸ் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு முறை இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பட்டர் இல்லாமல் நம்ம ஆயிலேயே குக்கீஸ் ரெடி பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.